ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டேரிஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா, நான் வந்து பொங்கலுக்காக கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு சைடாக வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதை பார்க்கவே வந்து தலையெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்கும். இதை யாரெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக வந்து எடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டில் சைடில் இருக்க ஸ்டாண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கேப்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு குண்டாவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நேரம் தண்ணி தெளித்து ஊற விட்டுட்டேன். இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து விம்ஜெல்லும் எக்ஸோ சோப்பும் வச்சு தான் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா கண்டெய்னரில் கூட அவ்வளோ அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது, அந்த கேப்பில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேப்லாம் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து ஜன்னல் ஓரமாக ஒரு துணி போட்டு அதில் வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணதெல்லாம் கமுத்தி வச்சு நல்லா ட்ரை பண்ண விட்டாச்சு. இவ்வளோ நேரம் தான் வந்து வாஷ் பண்ண விட்டான். அதுக்கப்புறம் அத்விக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது, அவனை தூங்க வைக்கிறது, குளிக்க வைக்கிறதுன்னு இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் செஞ்சுட்டே வந்து மிச்ச கண்டெய்னர் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு நல்லா வந்து காஞ்சிருக்கும். ஸோ நைட்டே எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கிச்சன் க்ளீனிங் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லிக்விட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை வச்சு தான் நான் ஓல்டு கிச்சனே வந்து க்ளீன் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தண்ணி கொதிக்க வைக்கும் போதே ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது அடங்கிடும். முன்னாடியே லெமன் எடுத்து வச்சுருங்க. அதை வந்து அந்த சாரை வந்து நல்லா புழிஞ்சு வச்சுருங்க. இந்த வாட்டர் வந்து நல்லா வந்து ஆறட்டும். பாருங்கள், எல்லா கண்டெய்னர் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இன்னும் இந்த கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிச்சன் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இது வந்து ஒயிட் டைல்ஸு, அதுவும் இல்லாமல் நல்லா கிளார் அடிக்கின்றனால நல்லா தெளிவாக தெரியல. அவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தது. நான் கீழே இருக்கிறது நம்ம கைக்கு எட்டுற வரைக்கும் எப்போவுமே வந்து டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லியுமே நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுட்ருந்தோம். கொஞ்சம் மேலே வந்து எட்டாததெல்லாம் ரொம்ப நாளாக விட்டாச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக எடுத்து டீப் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கிச்சனில் வந்து எக்ஸாஸ்ட் இல்லை, ஜன்னல் தான் வந்து பெருசாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் நான் சமைக்கும் போது அந்த காற்று ரொம்ப அடிச்சுட்டே இருக்கிறனால அடுப்பு வந்து அணையிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சமைப்பேன். அதனாலேயே வந்து நிறையா அடிக்கடி வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம் நம்ம செஞ்ச லிக்விடை வச்சு அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து அந்த தண்ணியை தான் வந்து ஊற்றினேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் வந்து தேய்ச்சேன். பாருங்கள் ஒரே இதுலேயே வந்து எல்லாமே சூப்பராக போயிடுச்சு. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு செஞ்சால் எல்லாமே போயிருந்தான். இருந்தாலும் இந்த லிக்விட் வச்சு பண்ணும் போது அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுது. ஒரே இதுலேயே வந்து அப்படியே டைல்ஸ் வந்து நைஸாக இருக்க மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி பிசு பிசுலாம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி லிக்விட் பண்ணி நீங்கள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் டவல் வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் வந்துட்டு அந்த லிக்விடும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோ சோப்போட வச்சு அதையும் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டவல் வச்சு தொடச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணியாச்சு, இந்த சைடு க்ளீன் பண்ணல. அதுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்.
இதுவும் வந்து நான் அதே மாதிரி அந்த லிக்விட் வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் வந்து தேய்ச்சேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரைட் சைட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நம்ம இப்போ இந்த சைட் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேஸ் வந்து கீழே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தாவே தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸு வாஷ் பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும். அந்த லிக்விட் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு வெட் டவல் வச்சு துடைச்சோம்னா நல்லா பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கீழே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து அவ்வளோ இருக்காது, ஏன்னா நான் வந்து டெய்லியும் அந்த சமைக்கும் போது அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கார்னர் சைடும் வந்து லைட்டாக தான் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் வந்து அப்பப்போ நான் வந்து துடைச்சி விட்டுருவேன். எல்லாமே வந்து இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸோ சோப் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு துடைச்சேன். இந்த மூணு ப்ராசஸும் பண்ணும்போது நல்லா பளிச்சு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த லிக்விட் வச்சு ட்ரை பண்ணலாம். கேஸ் ஸ்டவ்லாம் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணி அந்த லாஸ்ட்டாக அந்த வெட்டவல் வச்சு துடைக்கும் போது அவ்வளோ பளிச்சுன்னு பல பலன்னு இருந்தது. கவுண்டர் டாப் வந்து அப்படியே ஈரமாக விடக்கூடாது, அதனால் ஃபைனலாக ட்ரை கிளாத் வச்சு நல்லா துடைச்சி விட்டுருணும். நார்மல் டேஸ்லேயும் வந்து அப்படி தான் வந்து நான் பண்ணுவேன், ஏன்னா வந்து கவுண்டர் டாப் வந்து ஈரமாக விடக்கூடாது. அப்பா அடி அப்படின்னு இருந்தது. ஃபுல்லாக எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ பளிச்சுன்னு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு எனக்கு இருந்துச்சு. அப்படியே கிச்சனே பளபளன்னு இருந்துச்சு. உங்க பொங்கல் கிளீனிங் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இந்த ஜன்னல்கிட்ட வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து பிக் ஆட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பளிச்சு நான் இருக்குன்ட்டு. எல்லா சைடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்படியே பல பல பலன் இருக்கு. கண்டெய்னர் எல்லாம் வந்து சூப்பரா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ரீஃபில் பண்ற ஒர்க் தான். இந்த மாதிரி ஒன் டே வந்து டைம் கொடுத்து விடும்போது அது நல்லா காஞ்சி நமக்கு வந்து எல்லாமே ரீஃபில் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இதை கேட்குறேன். நம்ம சேனலில் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லா டாப்பிக்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும், குக்கிங் வீடியோஸா, ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோஸா, இல்லை வந்து விலாகா, இந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் வந்து கண்டென்ட் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால தான் வந்து சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து நம்ம சேனலை வந்து இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கண்டென்ட் கொடுத்தேன்னா அது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குற உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மாதிரிலாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரிலாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆல்ரெடி வந்து எடுத்து வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்து வச்சதெல்லாம் ரீஃபில் பண்ணேன். கொஞ்சம் வந்து புதுசாக வந்து எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்து எப்பயும் போல் மேலே வச்சுட்டேன், ஏன்னா இதெல்லாம் வந்து ரேராக தான் வந்து எடுப்போம். டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து செகண்ட் ராக்ல வச்சுருந்தேன். மிளகாத்தூள், சாம்பார் பொடி, அந்த சைடு வந்து ரெண்டு கண்டெய்னரும் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா வந்து நான் மல்லித்தூள் கறி மசால் ரெண்டும் வந்து வீட்லேயே வந்து அரைக்க போகிறேன். கடையில் வந்து வாங்கலை, ஸோ அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அரைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தேர்ட் ராக்ல வந்துட்டு டீ தூள், மல்லித்தூள்,
நாட்டு சக்கரை இது வந்து வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக இருக்கின்றனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கீழே வச்சுருந்தேன். ஆம்லேட் போடுவோம், அதனால் பக்கத்துலேயே வந்து பெப்பர் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கும் ஃபஸ்ட்டு மேலே வைக்கலான்னு பார்த்தேன். சரி, இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கீழ் ஃபஸ்ட் ட்ராக்லேயே வந்து வச்சாச்சு பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் ஆயிலெலாம் வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ரைட் சைடு எப்பயும் போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் வந்து இப்போ இந்த மந்த் வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து வாங்கியிருந்தேன், அது ஒரு கண்டெய்னர்லேயும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு கண்டெய்னர்லேயும் வந்து ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி வந்து ரீஃபில் பண்ணேன். எல்லாம் வந்து அப்படியே வாஷ் பண்ணி வச்சு அப்படியே பார்க்கும்போது அப்படியே பல பல பலன்னு இருந்தது. இந்த அஞ்சரை பெட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து விம்ஜெல் எக்ஸோ சோப் வச்சு தான் பண்ணேன். இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து விம்ஜெல் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு, பார்க்கவே அழகாக இருந்தது. அதுவும் வந்து ரீஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த பிளேஸ்லேயே வந்து அஞ்சரைப்பட்டி வந்து வச்சாச்சு. எப்பயும் போல் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதுவும் வந்து சரி அந்த டப்பாலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது வச்சாச்சு. இந்த பாக்ஸில் எதுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன்னா, நம்ம தயிருக்கு அப்புறமேட்டு உப்பு பத்தலைன்னா போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி குட்டி டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு முடித்தாச்சு. ரைட் சைடு சூப்பராக இருந்தது பார்க்கவே, அப்பாடி அப்படின்னு ஒரு திருப்தி வந்துச்சு. அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி பார்க்கும்போது. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு, எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட் சைடு வந்து ஃபுல்லாக முடித்தாச்சு. கார்னரில் வந்து மிக்ஸி வந்து வச்சுருப்போம், ஸோ அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து பிளேஸ் பண்ணியாச்சு. குடமும் வந்து வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஃபைனலாக நம்ம மணி பிளான்ட்டையும் வந்து தண்ணி மாற்றி நீட்டாக வச்சாச்சு. ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. சூப்பராக எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்தது, ரொம்பவே நீட்டாகவும் இருந்தது. கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் அப்புறமேட்டு கிளாஸ்வேர்லாம் வைக்கிறதுக்கு இடம் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். நான் எதில் வாங்கினேன் ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூலாம் கொடுத்துட்றாங்க. பட் இதில் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு வந்து நம்ம வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல, நாம் வந்து தனியாக வந்து அந்த ஸ்டீல் ஆணி வந்து வாங்கி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஈவினிங்காக ஆணி வாங்கிட்டு தான் அவர் வந்து எனக்கு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் இருக்கும். கிச்சனில் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான பொருள் வந்து வைக்கிறதுக்கு ஓகேவாக தான் இருக்கும், நல்லா வந்து நீட்டாக இருந்தது. நாங்கள் வந்து மேலே ரெண்டு கீழே ரெண்டு அடித்து அந்த ஆணியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருந்தோம். இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பார்க்க ரொம்ப லுக்வைஸ் சூப்பராக இருந்தது, நீட்டாக இருந்த மாதிரியும் இருந்தது. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மெயினாக இந்த கிளாஸ் வேர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தான் வந்து இது வாங்கியிருந்தேன். இந்த தேர்ட் ராக்கில் வந்துட்டு ராகி, அத்விக் ப்ரோட்டீன் பவுடர், கம்பு, ரவை, அதுக்கப்புறம் அந்த மில்லட்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொள்ளு இருந்தது. அது கீழே வந்து சுகரும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கண்ணுக்கு படுற மாதிரி இருந்தால் அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம், ஸோ அதனால் வந்து கீழே வச்சாச்சு. ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீட்டிலன்னு பார்த்தா இது ஒரே ஒரு ஷெல்ஃப் தான், அதனால தான் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வாங்கி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். செல்ஃபே இல்லாத இங்கே வந்து கவலைப்பட தேவையில்லை, இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டை வந்து க்ளீனாகவும் ஆர்கனைஸ்டாகவும் வச்சுக்கலாம். ஃபைனலாக இந்த ஸ்க்ரப்பர் ரெண்டையும் மாற்றி வச்சுட்டேன்.
சிங்க்குக்கும் அப்படியே மேலேயே வந்துட்டு இந்த பாத்திரலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கிச்சன் ரொம்பவே க்ளீனாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயில் பாட்டிலும் வந்து ட்ரை ஆயிருந்துச்சு, அதில் ஆயில் ஊற்றி வச்சிட்டேன். இதுலேயும் வந்து மஞ்சத்தூள் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதில் வந்து கீ இருக்குது. இந்த ஜாடியில் கல்லுப்பு வந்து நிரக்க போட்டு வச்சிட்டேன். இதில் வந்து சால்ட்டு இதுலேயும் நிரக்க போட்டு வச்சாச்சு. ஃபுல்லாக கிச்சன் கிளீனிங் ஆர்கனைசிங் எல்லாம் முடிஞ்சு திருப்தியாக வந்து எனக்கு இருந்தது. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வகையிலையாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.